ஓம் சாந்தி இருபத்தி ஏழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது தந்தை கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே தனது முன்னேற்றத்திற்காக தினந்தோறும் அன்றைய கணக்குகளை பாருங்கள் முழு நாளிலும் நடத்தை எப்படி இருந்தது நமது யக்கியத்திற்காக நாம் நேர்மையாக இருந்தோமா என சோதித்துப் பாருங்கள் கேள்வி எந்த குழந்தைகள் மீது தந்தைக்கு மரியாதை இருக்கிறது அந்த மரியாதையின் அடையாளம் என்ன பதில் எந்த குழந்தைகள் தந்தையிடம் உண்மையானவர்களாக யக்கியத்திற்கு நேர்மையானவர்களாக எதையும் மறைக்காதவர்களாக இருக்கின்றனரோ அந்த குழந்தைகள் மீதுதான் தந்தைக்கு மரியாதை இருக்கின்றது மரியாதை இருக்கும் காரணத்தால் செல்லமாக அன்புடன் அவர்களை மேலே தூக்கி விடுகின்றார் சேவைகளுக்கும் அவர்களை அனுப்பி வைக்கின்றார் தந்தை குழந்தைகளுக்கு உண்மையை சொல்லி உயர்ந்த வழியை எடுத்துக்கொள்ளும் புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும் பாடல் சபையில் எழுந்த தீபம் இந்த பாடலை இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இது ஹிந்தி மொழியில் இருந்தாலும் இதனுடைய அர்த்தத்தை புரிந்து ஓம் சாந்தி இப்போது இந்த பாடல் இந்த காலகட்டத்திற்கு தவறாக இருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் இப்போது அல்ல ஆத்மாவை உண்மையில் தீபம் என சொல்லப்படுவதில்லை பக்தர்கள் இதற்கு பல பெயர்களை விட்டார்கள் தெரியாத காரணத்தால் தெரியாது தெரியாது என சொல்லவும் செய்கின்றார்கள் எங்களுக்கு தெரியாது நாங்கள் நாஸ்திகர்கள் என்றாலும் கூட எந்த பெயர் தோ என்ற பெயர் தோன்றுகிறதோ அதனை வைத்து விடுகின்றார்கள் பிரம்மம் ஜோதி கல் முள் இவைகளில் கூட பரமாத்மா இருப்பதாக சொல்லிவிடுகின்றார்கள் ஏனெனில் பக்தி மார்க்கத்தில் யாரும் தந்தையை சரியாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை தந்தையே வந்து தனது அறிமுகத்தை கொடுக்க வேண்டியிருக்கின்றது சாஸ்திரங்களில் கூட தந்தையை பற்றி அறிமுகங்கள் இல்லை எனவே நாஸ்திகர் என்று கூறப்படுகின்றது இப்போது குழந்தைகளுக்கு தந்தை அறிமுகம் கொடுத்துள்ளார் ஆனால் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தை ஒருவரை நினைவு செய்வதில் மிகவும் புத்தியின் வேலை உள்ளது இந்த சமயம்தான் புத்தி கல்லாகவும் இருக்கின்றது ஆத்மாவில்தான் புத்தி உள்ளது கர்மேந்திரியங்கள் மூலமாக ஆத்மாவின் புத்தி தங்கம் போன்று உள்ளதா அல்லது கல்லாக இருக்குதா என்பதை தெரிந்துவிடும் அனைத்தின் ஆதாரம் ஆத்மாவில்தான் அடங்கியிருக்கின்றது மனிதர்கள் ஆத்மாவே பரமாத்மா அதில் எந்த பாவ கர்மங்களும் ஒட்டாது ஆகவே என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் மனிதர்களாக இருந்தும் தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை மாயையாகிய ராவணன் அனைவரின் புத்தியையும் கல்லாக்கி பூட்டிவிட்டது என்று இப்போது தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார் நாளுக்கு நாள் அதிகமாக தூய்மையற்றவர்களாக தமோ பிரதானமாகி வருகிறார்கள் மாயையின் வேகம் இப்போது அதிகமாக இருக்கின்றது யாருமே திருந்துவதில்லை இரவில் முழு நாளுக்கான தனது கணக்கு வழக்குகளை எழுதி பாருங்கள் நான் இந்த நாளில் என்ன செய்தேன் என்று நாம் தேவதைகள் போல உணர்வில் உணவு உண்டோமா நடத்தை சட்டப்படி இருந்ததா அல்லது அனாதைகள் போல இருந்ததா இவ்வாறு குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது தினந்தோறும் தனது கணக்கு வழக்குகளை பார்க்காவிட்டால் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்படாது பலரை இப்போது மாயை அடித்து வீழ்த்தி விடுகிறது இன்று என்னுடைய புத்தியின் தொடர்பு இன்னாருடைய பெயர் ரூபத்தில் போனது இன்று இந்த பாவ கர்மம் நடந்தது என்று சிலர் எழுதுகின்றார்கள் இப்படி உண்மையை எழுதுபவர்கள் கோடியில் மிகச்சிலரே இருக்கின்றார்கள் நான் யார் எப்படி இருக்கின்றேன் என என்னை யாரும் முழுமையாக தெரிந்து கொள்வதில்லை தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தால் கொஞ்சம் புத்தியிலே ஏறும் நல்ல நல்ல குழந்தைகளும் இருக்கின்றார்கள் மிகவும் நன்றாக ஞானங்களை சொல்கின்றார்கள் ஆனால் யோகம் கொஞ்சமும் இல்லை என தந்தை கூறுகிறார் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ள முடிவதில்லை ஆகையால் பிறருக்கு புரிய வைக்கவும் முடியவதில்லை முழு உலகத்தின் மனிதர்கள் படைப்பவரை பற்றியோ படைப்பை பற்றியோ முற்றிலும் தெரிந்து கொள்ளவில்லை என்னும் ஒன்றுமே தெரிந்து கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம் இதுவும் கூட நாடகத்தில் சரியாக பதிவாகியிருக்கின்றது இந்த நாடகம் மீண்டும் நடக்கும் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு இதே நாடகம் இதே போன்று இந்த சமயத்தில் வரும் மேலும் நான் வந்து இதே போன்று புரிய வைக்க வேண்டியிருக்கும் ராஜ்யத்தை எடுப்பது என்பது குறைந்த விஷயமல்ல மிகவும் இதற்கு உழைப்பு தேவைப்படுகிறது மாயை இப்போது நன்றாக போர் செய்து கொண்டிருக்கின்றது இது பெரிய யுத்தம் நடக்கின்றது மல்யுத்தம் இப்போது மாயைக்கும் உங்களுக்கும் நடக்கின்றதல்லவா மிகவும் புத்திசாலியாக உள்ளவர்கள்தான் மல்யுத்தம் வெற்றி பெறுகிறார்கள் என்றாலும் கூட ஒருவர் மற்றவர்களை மயக்கமடையச் செய்கின்றார்கள் அல்லவா பாபா மாயையின் புயல்கள் நிறைய வருகின்றன இப்படியெல்லாம் நடக்கிறது என்றெல்லாம் சொல்கின்றனர் அதுவும் மிகச்சிலரே உண்மையை எழுதுகின்றார்கள் பலர் மறைத்து விடுகின்றார்கள் நான் பாபாவுக்கு எப்படி உண்மையை சொல்வது எப்படி படி நடப்பது என்று புத்தி இல்லை விவரிக்க முடிவதில்லை மாயை மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பது தந்தைக்கு தெரியும் உண்மையை சொல்வதில் வெக்கம் கூட சிலருக்கு உண்டாகின்றது சொல்லவே வெக்கப்படும்படியான காரியங்கள் அவர்களால் ஏற்பட்டு விடுகிறது தந்தையோ மிகவும் மரியாதை கொடுத்து மேலே எல வைக்கின்றார் இவர் மிகவும் நல்லவர் இவரை ஆல்ரவுண்டர் எல்லா விதமான சேவைக்கும் அனுப்பி வைப்பேன் அவ்வளவுதான் அவர்களுக்கு தேக அகங்காரம் கூட வந்து விடுகிறது மாயையின் அடியும் அவர்களுக்கு கிடைக்கின்றது அப்போது விழுந்தார் பாபா எல வைப்பதற்காக மகிமைகளையும் செய்கின்றார் செல்லமாக அன்புடன் மேலே எழுப்புவேன் நீங்கள் மிகவும் நல்லவர் ஸ்தூலமான சேவையை கூட செய்வதில் வல்லவர் ஆனால் இலக்கு மிகவும் உயர்ந்தது என சரியான விதத்தில் அமர்ந்து கூறுகிறார் தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தங்களை விட்டுவிட்டு தன்னை அசரீதியான ஆத்மா என புரிந்து கொள்வது முயற்சி இந்த புத்தியின் வேலையாகும் அனைவரும் முயற்சியாளர்கள் எவ்வளவு உயர்ந்த ராஜ்யம் இப்போது ஸ்தாபனை ஆகிக்கொண்டிருக்கின்றது அனைவருமே தந்தையின் குழந்தைகளாகவும் மாணவர்களாகவும் பின்பற்றுபவர்களாகவும் இருக்கின்றனர் இவர் முழு உலகத்திற்கும் தந்தையாக இருக்கின்றார் அனைவருமே அந்த ஒருவரைத்தான் அழைக்கின்றார்கள் அவர் வந்து குழந்தைகளுக்கு இப்போது புரிய வைத்தபடி இருக்கின்றார் என்றாலும் கூட அந்த அளவு அவருக்கு மரியாதை இருப்பதில்லை பெரிய பெரிய மனிதர்கள் வருகின்றார்கள் எவ்வளவு மரியாதையுடன் கவனித்துக் கொள்கின்றார்கள் எவ்வளவு பகட்டு இருக்கின்றது இந்த சமயத்தில் அனைவருமே தூய்மையற்றவர்கள்தான் ஆனால் தம்மை பற்றி புரிந்து கொள்வதில்லை மாயை மிகவும் துச்ச புத்தியாக ஆக்கிவிட்டது சக்தியுகத்தின் ஆயுள் இவ்வளவு நீண்டது என்று சொல்லிவிடுகின்றார்கள் அவர்களை நூறு சதவிகிதம் புத்தியற்றவர்கள் என்று தந்தை சொல்கின்றார் மனிதர்களாக ஆகி என்ன காரியங்களையெல்லாம் செய்கின்றார்கள் ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் வருடங்களின் விஷயத்தை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லி எழுதிவிட்டார்கள் இதையும் தந்தை இப்போது புரிய வைக்கின்றார் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது இவர்கள் தெய்வீக குணமுடைய மனிதர்களாக ராஜ்யம் செய்தார்கள் ஆகையால் அவர்களை தேவதைகள் என்றும் அவர்களைத்தான் தேவதைகள் என்றும் அசுர குணமுடையவர்களை அசுரன் என்றும் சொல்லப்படுகின்றது அசுரர்கள் மற்றும் தேவதைகளுக்கிடையே இரவு பகலுக்கான வேறுபாடு வித்தியாசம் இருக்கின்றது எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இப்போது ஏற்படுகிறது ஏற்பாடுகளும் இப்போது நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த யக்கியத்தில் முழு உலகமும் சுவாகா ஆக வேண்டும் இதற்காக இந்த அனைத்து ஏற்பாடுகளும் இப்போது தேவையல்லவா குண்டுகள் கூட போட ஆரம்பித்தால் நிறுத்தப்படுமா என்ன சிறிய நேரத்தில் அனைவரிடமும் நிறைய அணு ஆயுத குண்டுங்கள் சேர்ந்துவிடும் ஏனெனில் விநாசம் உடனடியாக நடக்க வேண்டுமல்லவா பிறகு ஆஸ்பத்திரிகள் போன்றவை எதுவும் இருக்காது யாருக்கும் தெரியாது சித்தி வீடு போன்றதல்ல வினாசம் காட்சிகள் போன்றவை ஒன்றும் சாதாரண விஷயமில்லை எங்கும் தீப்பிடித்திருக்கும் காட்சி ஏற்படுகிறது முழு உலகத்தின் தீயை பார்க்க முடியுமா என்ன முழு உலகமும் இப்போது அழிய போகின்றது எவ்வளவு பெரிய உலகமாக இருக்கின்றது ஆகாயம் எரியாது இந்த பூமிக்குள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்துமே அழிந்துவிடும் சக்தியுகம் மற்றும் கலியுகத்திற்கும் இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கிறது எவ்வளவு அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள் விலங்குகள் இருக்கின்றன எவ்வளவு பொருட்கள் இருக்கின்றன இது கூட குழந்தைகளுக்குடைய புத்தியில் கஷ்டப்பட்டுத்தான் நிற்கின்றது ஐந்தாயிரம் ஆண்டுகளின் விஷயம் சிந்தித்து பாருங்கள் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்ததல்லவா எவ்வளவு குறைந்த மனிதர்கள் அப்போது தேவி தேவதைகளாக இருந்தார்கள் ஆனால் இப்போது இந்த பூமியில் எவ்வளவு மனிதர்கள் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கின்றது இப்போது இந்த பழைய உலகம் கலியுலகமாகும் இது கண்டிப்பாக அழியத்தான் வேண்டும் இப்போது பாபா ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் இதையும் புரிதலோடு நினைவு செய்ய வேண்டும் அப்படியே சிவசிவ என்று நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறிய குழந்தைகள் கூட சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் புத்தியில் எந்த புரிதலும் இல்லை அவர் ஒரே புள்ளியாக இருக்கின்றார் என்று அனுபவத்தின் மூலம் சொல்வதில்லை நாமும் அவ்வளவு சிறிய புள்ளியாக ஆத்மாவாக இருக்கின்றோம் இப்படி புரிதலோடு நினைவு செய்ய வேண்டும் முதலில் நான் ஆத்மா என்பதை உறுதி செய்யுங்கள் பிறகு பாபாவின் அறிமுகத்தை நல்ல விதத்தில் புத்தியில் தாரணை செய்யுங்கள் உள்நோக்கு முகமுடைய குழந்தைகள்தான் நான் ஆத்மா புள்ளியாக இருக்கிறேன் என்பதை நல்ல முறையில் புரிந்து கொள்ள முடியும் ஆத்மாவாகிய நமக்குள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் நடிப்பு எப்படி நிரம்பியுள்ளது பிறகு எப்படி ஆத்மா தூய்மையானதாக சதோ பிரதானமாக ஆகின்றது என்ற ஞானம் இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது இவை அனைத்தும் மிகவும் உள்நோக்கு உடையவர்களாக ஆகி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இதில்தான் அதிக நேரம் பிடிக்கின்றது இது நம்முடைய கடைசி பிறவி என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் இப்போது நாம் வீட்டிற்கு செல்கின்றோம் நாம் ஆத்மா என்பது புத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும் சரீர உணர்வு குறைந்தால்தான் பேசுவதில் மற்றும் இருக்கும் இல்லை என்று பேசுவதில் மாற்றம் இருக்கும் சரீர உணர்வு குறைந்தால்தான் நம்முடைய பேச்சில் மாற்றம் இருக்கும் இல்லையென்றால் நடத்தை முற்றிலும் மோசமானதாகவே இருந்து விடுகிறது ஏனென்றால் சரீரத்திலிருந்து பிரிவதே இல்லை தேக அபிமானத்தில் வந்து எதையாவது சொல்லிவிடுகிறார்கள் யக்கியத்தில் மிகுந்த நேர்மை வேண்டும் இப்போது நிறைய அலட்சியமும் இருக்கின்றது சாப்பாடு வழக்கம் சூழ்நிலை எதுவுமே யாரிடமும் மாறவில்லை இன்னும் அதிக நேரம் வேண்டும் சேவாதாரி குழந்தைகளைத்தான் பாபா நினைவு செய்கின்றார் அவர்கள்தான் பதவியை அடைய முடியும் சும்மா வெறுமனே தங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வதென்பது கடலையை மெல்வது போன்றதாகும் இதில் மிகுந்த உள்நோக்க முகம் என்பது வேண்டும் புரிய வைப்பதற்கு உயர்ந்த யுக்தி வேண்டும் கண்காட்சியில் யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன உங்களுடைய விஷயம் சரியானதுதான் என்று மட்டும் சொல்லிவிடுகிறார்கள் இங்கேயும் கூட வரிசை கிரமம் என்பது இருக்கின்றது நாம் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம் நமக்கு பாபாவிடமிருந்து சொ சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்ற நிச்சயம் இருக்கின்றது ஒருவேளை நாம் பாபாவினுடைய சேவையை முழுமையாக செய்தோம் என்றால் நம்முடைய தொழிலே இதுதான் ஆகும் முழு நாளும் ஞான சிந்தனை நடந்து கொண்டே இருக்கும் இந்த பாபா பிரம்மா கூட ஞான சிந்தனை செய்பவரல்லவா இல்லை என்றால் இந்த பிரம்மா எப்படி உயர்ந்த பதவியை அடைய முடியும் குழந்தைகளுக்கு இருவரும் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது இரண்டு என்ஜின் கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் இப்போது நாம் ஏழுகின்ற ஏற்றம் மிகவும் பெரியதல்லவா மலையின் மீது செல்கிறார்கள் என்றால் வண்டிக்கு இரண்டு எஞ்சின் பொருத்துகிறார்கள் அப்போதுதான் மேலே செல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் சில நேரங்களில் போக போக வண்டி கூட நின்று விடுகிறது ஏனென்றால் வழுக்கி நின்ற பிறகு வழுக்கி கீழேயும் வந்து விடுகிறது நம்முடைய குழந்தைகளுக்கும் அப்படியே ஆகும் ஏறி ஏறி உழைத்து உழைத்து பிறகு ஏற்றத்தில் ஏற முடிவதில்லை மாயையின் கிரகணம் அல்லது மாயையின் புயல் ஏற்படும்போது போது ஒரே அடியாக கீழே விழுந்து துண்டு துண்டாகி விடுகிறார்கள் கொஞ்சம் சேவை செய்தால் அவர்களுக்கு அகங்காரம் வந்து விடுகிறது பிறகு கீழே விழுந்து விடுகிறார்கள் தந்தையின் கூடவே தர்மராஜரும் இருக்கிறாரல்லவா நாம் இப்படி செய்வதினால் நம்மீது மிக பெரிய தண்டனையை விட வந்துவிடுகிறது என்பதை புரிந்து கொள்வதே இல்லை இதைவிட வெளியில் இருப்பதே நல்லது தந்தையுடைய தந்தையுடையவராக ஆகி ஆஸ்தி எடுப்பது குறைந்த விஷயமல்ல தந்தையினுடையவராக ஆகி பிறகு அப்படிப்பட்ட தவறான காரியம் எதையும் செய்துவிட்டால் பெயர் கெட்டு போய்விடுகிறது மிகுந்த மாயையின் அடியும் விழுகிறது வாரிசு ஆவது ஒன்றும் சாதாரண விஷயமல்ல பிரஜைகளில் கூட நிறைய பேர் செல்வந்தர்களாக ஆகிறார்கள் அஞ்ஞான காலத்தில் கூட சிலர் நல்லவர்களாக கூட இருக்கிறார்கள் சிலர் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் தகுதியற்ற குழந்தைகள் என் முன்னால் நிற்காதே என்று சொல்லிவிடுகிறார்கள் இங்கே ஓரொரு குழந்தைகளின் விஷயமல்ல இங்கே மாயை மிகவும் பலசாலியாக இருக்கின்றது இங்கே குழந்தைகள் மிகவும் முகமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் யாருக்குமே புரிய வைக்க முடியும் அவர்கள் உங்களுக்கு பலியானவர்கள் பிறகு நாம் தந்தைக்கு இவ்வளவு நிந்தனை ஏற்படுத்தினோம் என்று பச்சாதாபப்படுவார்கள் சர்வ வியாபி என்று சொல்பவர்கள் அல்லது தன்னைத்தானே ஈஸ்வரன் என்று சொல்பவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை இருக்கின்றது தண்டனை என்ன குறைவாகவாயிருக்கும் அவர்கள் அப்படியே தண்டனை அடையாமல் சென்று விடுவார்களா என்ன அவர்களுக்கு இன்னும் கஷ்டங்கள் அதிகரிக்கும் நேரம் வரும்போது பாபா இவர்கள் அனைவரிடமும் கணக்குகளை கேட்பார் இறுதி தீர்ப்பு நேரத்தில் அனைவருடைய கணக்கு வழக்குகளும் முடித்து வைக்கப்படுகிறது இதில் மிகவும் பரந்த புக்தி வேண்டும் மனிதர்கள் யார் யாருக்கெல்லாம் அமைதியின் பரிசு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் மனிதர்கள் யார் யாருக்கெல்லாம் அமைதியின் பரிசை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பாருங்கள் இப்போது உண்மையில் அமைதியை உருவாக்குபவர் ஒரே ஒரு சிவ தந்தையாவார் அமைதி செல்வம் நிறைந்த உலகம் பகவானுடைய ஸ்ரீமத் படி இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது இந்த விஷயம் குழந்தைகள் எழுத வேண்டும் ஸ்ரீமத் என்பது புகழ் வாய்ந்ததாகும் ஸ்ரீமத் பகவத்கீதை சாஸ்திரத்திற்கு எவ்வளவு மதிப்பளிக்கின்றார்கள் யாராவது யார் யாராவது மற்றொருவருடைய சாஸ்திரத்தையோ கோயிலையோ ஏதாவது செய்துவிட்டால் எவ்வளவு சண்டைகளை போடுகிறார்கள் இப்போது இந்த முழு உலகமும் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இந்த கோயில் மசூதி போன்ற அனைத்தையும் எரித்து கொண்டே இருப்பார்கள் இவை அனைத்தும் நடப்பதற்கு முன்னால் நீங்கள் தூய்மையாக ஆக வேண்டும் இந்த கவலை எப்போதும் இருக்க வேண்டும் குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் இங்கே நிறைய பேர் வருகிறார்கள் இங்கே செம்மறியாட்டு கூட்டத்தை போல் இருக்கக்கூடாது ஏனென்றால் இது விலை மதிப்பு மிகுந்த வாழ்க்கையாகும் இதை மிகவும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் குழந்தைகள் போன்றோரை இங்கு அழைத்து வருவது நிறுத்தப்பட வேண்டும் இவ்வளவு குழந்தைகளை எங்கே வைத்து பராமரிப்பது குழந்தைகளுக்கு விடுமுறை கிடைக்கிறது என்றால் வேறு எங்கு செல்வது மதுபனிற்கு பாபாவிடம் செல்வோம் என்று நினைக்கிறார்கள் இது தர்மசாலையை போல் ஆகிவிடும் பிறகு எப்படி பல்கலைக்கழகமாக இருக்க முடியும் பாபா பார்த்து பிறகு குழந்தைகள் யாரையும் அழைத்து வரக்கூடாது என்று எப்போதாவது கட்டளைகளை பிறப்பிப்பார் இந்த பந்தனம் கூட குறைந்து போய்விடும் தாய்மார்களின் மீது இரக்கம் ஏற்படுகிறது சிவபாபா மறைமுகமாக இருக்கின்றார் என்பதையும் குழந்தைகள் தெரிந்துள்ளனர் இந்த பிரம்மா மீது கூட யாருக்கும் மதிப்பிருக்கிறதா என்ன எங்களுக்கு சிவபாபாவோடு நேரடி தொடர்பு இருக்கிறது என்று நினைக்கிறார்கள் சிவபாபாதான் இவர் மூலமாக புரிய வைக்கிறார் என்பதை கூட புரிந்து கொள்வதில்லை மாயை மூக்கை பிடிக்க வைத்து தலைகீழான காரியங்களை செய்ய வைத்து விடுகிறது மாயை விடுவதே இல்லை ராஜ்யத்தில் அனைவரும் வேண்டுமல்லவா இவை அனைத்தும் கடைசியில் காட்சிகளாக ஏற்படும் தண்டனைகளின் காட்சிகளும் ஏற்படும் இந்த காட்சிகள் அனைத்தும் குழந்தைகள் முன்பே பார்த்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட பாவம் செய்வதை விடுவதில்லை நிறைய குழந்தைகள் நான் மூன்றாம் பிரிவில்தான் வருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டதை போல இருக்கிறார்கள் ஆகையினால் பாவங்களை செய்வதை விடுவதே நல்லது இன்னும் நன்றாக தங்களுடைய தண்டனைகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது நாங்கள் மூன்றாம் பிரிவினராகத்தான் ஆவோம் என்று கங்கணம் கட்டிக்கொள்ளாதீர்கள் நாங்கள் லட்சுமி நாராயணரை போலத்தான் ஆவோம் என்று கங்கணம் கட்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிலர் நல்ல கங்கணம் கட்டிக்கொள்கிறார்கள் இன்று நாங்கள் எதையும் செய்யவில்லை என்று சாட்சி எழுதுகிறார்கள் போன்ற சாட்டை நிறைய பேர் வைத்தார்கள் அவர்கள் இன்று இல்லை மாயை மிகவும் பச்சாதபப்பட வைக்கின்றது அரை கல்பம் நான் சுகம் கொடுக்கின்றேன் பிறகு மாயை துக்கம் கொடுக்கின்றது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தந்தையும் தாயுமான இறைத்தந்தை தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் நாமும் நமது அன்பு தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகள் முதலாவதாக உள்நோக்கு உள்நோக்கு முகமானவர்களாக ஆகி சரீர உணர்விலிருந்து விடுபட்டிருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும் உணவு பானங்கள் மற்றும் நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும் வெறுமனே தனக்கு தானே மகிழ்ச்சியடைந்து அலட்சியமாகிவிடக் கூடாது இரண்டாவது ஏற்றம் மிகவும் உயர்ந்ததாகும் ஆகையினால் மிக மிக எச்சரிக்கையாக நடக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் கவனத்துடன் செய்ய வேண்டும் அகங்காரங்களில் வரக்கூடாது தலைகீழான காரியங்களை செய்து தண்டனைகளுக்கு ஏற்பாடு செய்யக்கூடாது நாம் இந்த லக்ஷ்மி நாராயணரை போல் ஆக வேண்டும் என்ற கங்கணங்களை கட்டிக்கொள்ள வேண்டும் வரதானம் கர்மவினை என்ற சூழ்நிலையின் ஈர்ப்பு கூட முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சம்பூர்ண பற்றற்றவர்களாக ஆகுங்கள் இதுவரை இயற்கையின் மூலம் உருவாக்கப்பட்ட சூழ்நிலைகள் மனநிலையை ஏதாவது ஒரு விதத்தில் தனது பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கின்றது அனைத்தையும் விட அதிகமாக தேகத்தின் வழக்கு மீதமுள்ள கர்மவினையின் ரூபத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் தனது பக்கம் கவர்ந்திருக்கின்றது இந்த ஈர்ப்பிலிருந்து கூட கூட பொழுதுதான் சம்பூர்ண நஷ்டமோகா என்று சொல்லலாம் எந்தவித தேகத்தின் அல்லது தேகத்தின் உலகத்தின் சூழ்நிலைகள் மனநிலைகளை அசைக்க கூடாது இதுதான் சம்பூர்ண நிலையாகும் அப்படிப்பட்ட மனநிலையை அடையும் பொழுது நொடியில் தனது மாஸ்டர் சக்திவான் சுரூபத்தில் எளிதாக நிலைக்க முடியும் ஸ்லோகன் தூய்மை என்ற விரதம்தான் அனைத்தையும் விட சிரேஷ்டமான சத்தியமான நாராயணனின் விதமாக இருக்கின்றது இதில் தான் அதீந்திரிய சுகத்தின் சுகம் அடங்கியிருக்கின்றது தூய்மை என்ற விரதம்தான் அனைத்தையும் விட சிரேஷ்டமான சத்தியமான நாராயணனின் விதம் விரதமாக இருக்கின்றது இதில்தான் தான் அதீந்திரிய சுகத்தின் சுகம் அடங்கியிருக்கிறது ஓம் சாந்தி